வணக்கம் உறவுகளே, நேற்று எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் என்னன்னு காட்டுறேன். நான் ஃபுல் விளாக் எடுக்கணும்னு தான் காலையில் இந்த கோலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என் குட்டி பாப்பாவை வச்சுக்கிட்டு என்னால் பண்ண முடியல. ஆனால் சின்ன சின்ன ஸ்பெஷல் திங்ஸ் என்ன இந்த விநாயகர் சதுர்த்தி எங்கள் வீட்டில் நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு மஞ்சள் பிள்ளையார். நான் முதல்ல எங்கள் வீட்டில் வந்து செஞ்சுருக்கேன் என் கையால் இந்த மஞ்சள் பிள்ளையாரை. இது எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டில் செஞ்சது. எனக்கு கிடச்ச கொஞ்சம் கலெக்ஷன்ஸை நான் இதில் போட்டிருக்கேன். பாருங்கள், எல்லோரும் ரொம்ப அழகழகாக செஞ்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம எங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிட போகிறோம். அம்மா ரொம்ப அதிரடியாக எல்லாத்தையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க. கொழுக்கட்டை, சக்கரை பொங்கல், சுண்டல், பாயாசம் எல்லாம் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் ரெண்டு விதமான கொழுக்கட்டை பண்ணுவோம், எள்ளு கொழுக்கட்டையும் தேங்காய் கொழுக்கட்டையும். ஸோ இந்த நாலு பிரசாதம் தான் நாங்கள் பண்ணோம் சாமிக்கு, படையலாம். ஸோ படையல் பண்ணி ஒரு 10:30-11 o'clock போல் நாங்கள் மார்னிங் சாமி கும்பிட்டோம். இப்போ வாங்க, நம்ம சாமி கும்பிடலாம். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மீனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனியான் தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. பிள்ளையாரப்பா எல்லாரையும் நல்லா வச்சுருக்கணும். எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக தாங்க இந்த மாதிரி தான் படையல் வைப்போம். ஸோ வச்சு தேங்காயெலாம் உடச்சி வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். இப்போ வாங்க, தீபாரதனையை தொட்டு கும்பிட்டுக்கோங்க. என் மஞ்சள் பிள்ளையாருக்கு நான் செஞ்ச ஸ்பெஷல் தான் சாக்லேட் கொழுக்கட்டை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டீம்டு ரைஸ் ஃப்ளார், அதான் நம்ம பச்சரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு. இது வந்து அரிசி பச்சரிசியை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு வீட்டுக்குள்ளேயே ஒரு மஸ்லின் கிளாத்தில் கொஞ்ச நேரம் உணர்த்திட்டு, அதாவது ஈரப்பதம் இருக்கும்போதே மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து உப்பு தண்ணியில் கலரி அதை வந்து இட்லி குண்டானில் அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த மாவு. அதுக்கப்புறம் வந்து நெய், அதுக்கப்புறம் சாக்லேட் பீசஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு வார்ம் வாட்டரு, ஒரு பிஞ்சு சால்ட்டு. இப்போ இதை வந்து நம்ம மாவை போட்டுட்டோம். கொஞ்சம் நெய் கலந்து, நெய் எதுக்காக நம்ம போடுறோம்னா அந்த மாவில் வந்து விரிசல் இல்லாமல் நமக்கு கொழுக்கட்டை பார்க்க நல்லா மேலே ஷைனிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டு நல்லா கையில் ஃபஸ்ட்டு நல்லா விரிசல் இல்லாமல் உருட்டணும். நீங்கள் பிகினராக இருந்தால் அச்சு வாங்கி நீங்கள் அச்சில் செஞ்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் அச்சு கிடையாது, நாங்கள் எப்போவுமே எங்கள் வீட்டில் இப்படி கையில் தான் செய்வோம். ஸோ நான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு 4-5 இயர்ஸாக எங்கள் அம்மா கூட நான் செஞ்சு எனக்கு இப்போ கொஞ்சம் பழக்கமாக இருக்குது. எனக்கும் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் சொதப்போம், பட் ஆனால் நான் ரொம்ப பொறுமையாக பண்ணுவேன். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. இந்த மாதிரி ஒரு குமிழாக நல்ல ஒரு கிண்ணம் மாதிரி, கப் மாதிரி பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே நீங்கள் பூரணத்தை வச்சிங்கன்னா நல்லா வந்து நம்ம அந்த பூரணம் வெளியில் வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நான் அதுக்குள்ளே சாக்லேட்டை வச்சுருக்கேன் பாருங்கள். வச்சுட்டு இப்போ இதை நான் வந்து மோதக் மாதிரி பிடிக்க போகிறேன். ஏன்னா நமக்கு விநாயகர் சதுர்த்தினாலே ஸ்பெஷல் வந்து கொழுக்கட்டையை வந்து நம்ம மோதக் ஷேப்பில் பிடிக்கிறது தான் அதோடய ஸ்பெஷலே. ஸோ இப்போ இதை நான் வந்து மோதக் ஷேப்பில் பிடிக்க போகிறேன். நான் இன்னொன்றும் பண்ணி காட்டுறேன், நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க எப்படி செய்கிறதுன்ட்டு. நீங்கள் பிகினராக இருந்தால் உங்களுக்கு அச்சு இல்லாமல் நீங்கள் கையிலே செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கும் தெரியும். இப்போ நல்லா உருட்டிக்கிட்டேன் பாருங்கள். நல்லா உருட்டிக்கிட்டு நான் கையில் வச்சு நடுவில் என்னோட கட்டை விரல் இருக்குல்ல அதை வச்சு அழுத்துறேன் பாருங்கள். அழுத்தி ஒரு அதை அப்படியே ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணுறேன். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது களிமண்ணில் வந்து சொப்புலாம் செஞ்சு நம்ம விளையாடுவோம். 90s கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம விளையாடிருப்போம் களிமண்ணில். ஸோ அந்த மாதிரி தான் இதை நம்ம செய்கிறோம். ஸோ செஞ்சுட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து அந்த சாக்லேட்டை வைக்கிறோம். இது கொஞ்சம் நீங்கள் நல்லா பெரிய குழியாக பண்ணிங்கன்னா நிறைய 3-4 சாக்லேட் பீசஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ உள்ள ஸ்டஃபிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள்.
இது வந்து நாங்கள் வீட்லேயே பண்ண மாவு. நிறைய பேர் இப்போ இன்ஸ்டண்ட்டாக கொழுக்கட்டை மாவுலாம் நீங்கள் வாங்கி பண்ணுறீங்க, பட் ஆனால் வந்து வீட்டில் நம்ம செய்கிறது சுத்தமாக நம்ம கண்ணு முன்னாடி நம்ம செய்வோம் இல்லையா. ஸோ மாவு வந்து நாங்கள் வந்து மிஷினில் தான் கொடுத்து அரைச்சோம். உங்கள் வீட்டு மிக்சி நல்ல கண்டிஷனில் இருந்தால் நீங்கள் வீட்டு மிக்சியில் அரைக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் எப்படின்னா ஒரு வாட்டி நீங்கள் ஜலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இப்படி பண்ணிட்டேன். இதில் நான் ஒரு இதை இன்னும் கொஞ்சம் அழகாக காட்ட நான் ஒரு ட்ரிக் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, நான் இப்போ எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் என்ன எப்படி பண்ணணுன்ட்டு. இப்போ பாருங்கள், நம்ம டூத்பிக் இருக்கு இல்லையா, நம்ம அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், அந்த ஒரு ஷேப் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்ட்டு. அந்த குமிழாக இருக்க சைடை வந்து மேல் நோக்கி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ்ஸு அப்படியே சுற்றி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ வந்து கொழுக்கட்டை ரொம்ப பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா அழகாகவும் தெரியும், ரொம்ப முழுக்காக இல்லாமல் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அச்சியில் வச்சு செஞ்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு, கையில் செஞ்ச மாதிரி தெரியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இதுக்கு செய்கிறதுக்கு பொறுமை வேணும் தான், பட்டு கொழுக்கட்டை இந்த மாதிரி பூர்ண கொழுக்கட்டை பண்ணுறதே வந்து ஒரு அழகாக பண்ணுறதே அது ஒரு கலையான விஷயம்தான். ஸோ ரசித்து பண்ணிங்கன்னா பண்ணலாம். எல்லாமே நான் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டீம் பண்ண போகிறேன். நான் நார்மலாக பேனில் தண்ணி வச்சு கீழே ஸ்டாண்ட் வச்சு தான் பண்ணுறேன். ஸோ இட்லி தட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கீயை வந்து தடவிக்கோங்க, அவ்வளோதான். ஒரு 15 minutes ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம கொழுக்கட்டை சூடாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை வந்து நம்ம மஞ்சள் விநாயகருக்கு படைக்கலாமா? நம்ம செஞ்ச இந்த மூத்தக்க இப்போ நம்ம மஞ்சள் விநாயகருக்கு நம்ம விளக்கெல்லாம் ஏற்றி ஊதுபத்திலாம் ஏற்றி வச்சு படைக்கிறோம். நீங்களும் நல்லா நம்ம மஞ்சள் விநாயகரை கும்பிட்டுக்கோங்க. மனசில் நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். மூஷிகவாகன மோதகாஸ்த ஷாமல கர்ண விலம்பித சூஸ்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. நைவேத்தியம் சமர்ப்பயாமே. சரி, பிளேட்டிங் பண்ணலாம் வாங்க. நம்ம செஞ்ச கொழுக்கட்டையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு கொழுக்கட்டையை எடுத்து நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஸ்பூனில். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் வந்து நார்மலாக கொஞ்சம் லோக்கல் சாக்லேட் தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் நல்லா கொஞ்சம் இம்போர்ட்டட் சாக்லேட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அப்படியே நீங்கள் கட் பண்ணும்போது மெல்ட் ஆகி வரும். நம்ம இந்த சாக்கோலாவா கேக்லலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி மெல்ட் ஆகி உங்களுக்கு வரும். இது நார்மல் நான் கொஞ்சம் லோக்கல் சாக்லேட்னால உங்களுக்கு இது ஜஸ்ட்டு மெல்ட் ஆகிருக்கு, அவ்வளோதான், அப்படியே உருகி வரல. ஸோ நல்லா இம்போர்ட்டட் சாக்லேட்டாக கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப சாப்பிடும்போது அப்படியே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.